வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளப் போகிறோம். நேர்மை என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் ஒழுங்காக இருக்கிறது. இப்போது டிராஃபிக் போலீஸ் இருக்கும்போது ஒழுங்காக போகிறது பெரிய விஷயம் இல்லை. அப்போ இல்லாத போதும் நம்ம சாலை விதிகளை மதிப்பது தான் நேர்மை, இப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் நேர்மையினுடைய உச்சத்தை பற்றி அண்மையிலே நான் ஒரு சம்பவத்தை, அது வரலாற்று சம்பவமா கதையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நேர்மைக்கு சரியான பொருள் விளங்கக்கூடிய கதையாக அது அமைந்திருக்கிறது. அரிஸ்டைட்டிஸ் என்று ஒரு மன்னன் இருந்தானா, ரொம்ப நல்ல மன்னனா, ரொம்ப நல்லா ஆட்சி செஞ்சுட்டு வந்தானா. அவன் இனிமேல் அவன் இறக்கிறவரே அவன்தான் மன்னனாக இருக்க வேண்டும் என்று இந்த உலகத்தை அந்த ஊர் மக்கள் எல்லாம் விரும்பினாங்களாம். அந்த அளவுக்கு அவன் நேர்மையானவனாக இருந்தானா. உடனே ஒருத்தர் நல்லா வளர்ந்தால் தான் நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்காது, உடனே ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அவனை எப்படியாவது பதவி இறக்கணும்னு சொல்லிட்டு அவனை பற்றி தவறான அவதூறுகள்லாம் பரப்பி அவனை கொலை செய்ய வேண்டும்ங்கிற அளவுக்கு ஒன்று விட்டாங்களாம். ஆனால் ஒரு சில மக்கள் அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, கலகத்தை ஏற்படுத்தியவர்கள் அவனை கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனை பெரிய அளவில் வந்துருச்சு, கொலை செய்கிறதா அவனை விட்டுறதுதான். சரி, வாக்கெடுப்பு நடத்தலாம். அப்போ எந்த யாருக்கு அதிகமான எந்த கருத்துக்கு அதிகமான ஆதரவு கிடைக்குதோ அப்படி செஞ்சிடலாம், அவரை விட்டுடலான்னு வந்தால் விட்டுடலாம், கொலை பண்ணலாம்னா கொலை பண்ணலான்ட்டு வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. வாக்கெடுப்பு நடக்குது, அந்த மன்னனும் இதை பார்க்குறான். அவனை தீர்த்து கட்ட வேண்டும்னு ஆசைப்படுகிறவர்கள் நிறையா வாக்கு போடணும்னு எல்லோரும் இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. அவனை விரும்புகிறவர்கள் வந்து அவனை கொலை பண்ணக்கூடாதுன்னு போட்டுருக்காங்க. எல்லாம் முடிய போகுது. இன்னும் ஒரு வாக்கு யாரோ ஒருத்தர் போடணும், ரெண்டு பக்கமும் வந்து போடுறாங்க. இன்னும் ஒருத்தர் போடுற வாக்கில் தான் தீர்மானம் போகுது. அப்போது வயசான ஒருத்தர் ஒரு கண்ணு தெரியாமல் அப்படியே தள்ளாடி வரான். வந்து அரிஸ்டேட்டிஸ்ட்டு ஒரு பேப்பரை கொடுத்து, நான் இன்னும் வாக்களிக்கலன்னு. அப்படியா ஐயா, போடுங்க அடுத்தது. அவருக்கு கண்ணு தெரியல, அவங்ககிட்ட தான் மன்னன்ட்ட தான் இதில் பேர் எழுதி கொடுங்க, என்னால் எழுத முடியல. என்ன பெரியா எழுதணும்னா, இவர் பெரிய சொல்கிறான் அரிஸ்டேட்டிஸ் அவரை கொல்ல வேண்டும் எழுதுகிறான். உடனே இவர் ஏன் அவனை கொல்லணும்னு நினைக்கிறேன், தெரியல, எல்லாரும் வந்து எனக்கு வந்து சொன்னவங்களாம் அவன் ரொம்ப கெட்டவன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அவன் பேர் எழுதி கொடு அப்படின்னோடனே இவன் வாங்கி அவர் பேர் எழுதி கொடுத்தான். அப்போ பக்கத்தில் இருக்கிற கவலாளி, என்ன ராஜா இப்படி பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் மட்டும் கொலை செய்யக்கூடாதுன்னு எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க, அவனுக்கு தான் கண்ணு தெரியாது, அவனுக்கு நீங்கள் ராஜானே தெரியல, அவன் தான் நீங்கள் இப்படி எழுதிடலாமே அப்படின்னோடனே அரிஸ்டேட்டிஸ் சொன்னானா, அவன் என்னை நம்பி இதை எழுத சொல்லிவிட்டான், அவனுக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது, அவன் விரும்பினதை நான் எழுதிட்டேன், விதிப்படி நடக்கட்டும் என்று தன்னுடைய பெயரை தானே எழுதி கொடுத்தான் என்று கதையை முடிகிறது. அதாவது நம்மை நம்பியவர்களுக்கு, நம்மிடத்தில் ஒரு விஷயத்தை ஒப்படைத்தவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும், நமக்கே பாதகம் வந்தாலும், நமக்கே உயிருக்கு ஆபத்து வந்தாலும் கூட நேர்மையாய் நடந்து கொள்ள, உண்மையாய் நடந்து கொள்வதுதான் சரியான நேர்மையாக இருக்கும் என்று அந்த கதை முடிகிறது. நமக்கு அன்றாட வாழ்க்கையில் நேர்மை தவறுகிற பல பல சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் நாம் இறைவனுக்கு நேராகவும் நம் மனசாட்சிக்கு நேராகவும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த கதை உங்களுக்கு நிச்சயமாக உதவும். எனவே நேர்மையாக இருக்க நாம் முயற்சி செய்வோம். அதுவே கிறிஸ்தவ நற்குணங்களில் ஒன்று என்கிற உண்மையை தெரிந்து கொண்டு இந்த நாளை தொடங்குவோம்.